ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை எக்ஸா ஹண்ட்ரட் பை பர்சன் தமிழ் இந்த வழியில் நம்ம எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் பற்றி தான் பார்க்க போகிறோம் சர்டிஃபிகேட் பற்றி எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் அரசு வேலைவாய்ப்பில் உங்களுக்கு இருபது சதவீத ஒதுக்கீடு சலுகை கொடுக்குறாங்க இந்த சலுகை எதுக்கு அப்படின்னா இது உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு வேலைவாய்ப்பு பெறதுக்கு ரொம்ப சுலமாக இருக்கும் நேற்று மதுரை ஐகோர்ட் ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கு நிறைய பேர் இதை ஏமாற்றி வாங்குறாங்க இந்த ரிசர்வேஷன் அப்படின்னு அதாவது இப்போ டிகிரி ஜாப்லாம் இருக்குன்னா அவங்கன்னா இங்கிலீஷில் தான் படிச்சிருப்பாங்க ஆனால் நானும் தமிழ் மீடியம் படிச்சிருக்கேன் அப்படின்னு எக்ஸ்ட்ராவாக ஒரு கரஸில் ஒரு தமிழ் மீடியம் டிகிரி ஒன்று போட்டுட்டு அந்த அதை வச்சு நாங்கள் தமிழ் மீடியம் படிச்சிருக்கோம் அப்படின்னு ஏமாற்றி அந்த ரிசர்வேஷன் வாங்குறாங்க அப்படின்னு ஒருத்தர் கேஸ் போட்டிருக்காரு ஸோ அதுக்கு கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா என்ன குவாலிஃபிகேஷன் ஜாபுக்கு சொல்லியிருக்காங்களோ அது முழுசும் அவன் தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தா மட்டும் ரிசர்வேஷன் கொடுங்க அப்படின்னு டிஎன்பிசி உத்தரவு போட்டிருக்கு ஸோ டிஎன்பிஎஸ்சியும் அப்படி தான் சொல்லியிருக்காங்க நிர்ணயிக்கப்பட்ட கல்வித் தகுதி வரை அனைத்து கல்வித் தகுதிகளின் காலம் முழுவதும் தமிழ் வழியில் மட்டுமே பயின்றதற்கான சான்று தேவை அப்படின்னு இப்போ உதாரணத்துக்கு குரூப் ஃபோர் எடுத்துக்கிட்டீங்கன்னா டென்த்து குவாலிஃபிகேஷன் அப்போ ஒன்லேருந்து பத்து வரைக்கும் அவர் வந்து தமிழ் மீடியம் தான் படிச்சிருக்கணும் இடையில இங்கிலீஷ் மீடியம் போயிட்டு தமிழ் மீடியம் மாறி மாறி அப்படினா இருக்கக்கூடாது ஒன்லருந்து பத்து வரைக்கும் தமிழ் மீடியம் படிச்சிருக்கணும் டுவெல்த்து குவாலிஃபிகேஷன் உள்ள ஜாப்னா ஒன்லேருந்து டுவெல்த் வரைக்கும் டிகிரி குவாலிஃபிகேஷன் உள்ள ஜாப்னால் ஒன்லேருந்து டிகிரி வரைக்கும் தமிழ் படி தமிழ் மீடியம் படிச்சிருக்கணும் ஸோ அதுக்கான ஃபார்மட்டையும் கொடுத்துருக்குறாங்க காலேஜில் தனியாக வாங்குறதுக்கும் மற்றும் உங்களுக்கு ஸ்கூலில் பிஎஸ்டி சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ உங்களால் முடிஞ்சால் இப்போவுமே நீங்கள் இந்த சர்டிஃபிகேட் இப்போமே வாங்கி வச்சுக்கலாம் ஸ்கூல் ஓப்பன் ஆன பிறகு ஆ ஓப்பன் ஆச்சுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம் முதல்ல உள்ளது ஸ்கூலுக்கு ரெண்டாவது காலேஜுக்கு கொடுத்துருக்குறாங்க ஸோ இங்கிலீஷ் அண்ட் தமிழில் கொடுத்துருக்காங்க ரெண்டு லாங்குவேஜ்லையுமே நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் இப்போ ஒருத்தர் வந்து ஒரு எல்லோருமே ஒரே பள்ளியில் படிச்சுருக்க மாட்டாங்க இப்போ நான் உதாரணத்துக்கு குரூப் ஃபோர் சொல்கிறேன் அப்படின்னா குரூப் ஃபோருக்கு டென்த்து குவாலிஃபிகேஷன் அப்போ ஒன்றுலேருந்து பத்து வரைக்கும் நீங்கள் ஒரே ஸ்கூலில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்கூலில் இந்த சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் ஒரே ஒரு சிராக்ஸ் எடுத்து நீங்கள் போட்டு வாங்கிட்டா போதும் எல்லா ஸ்டாண்டர்ட் ஸ்டாண்டர்டுக்கு நீங்கள் வாங்கி வைக்கிறது நல்லது தான் ஒரே டைமில் நீங்கள் எல்லாமே வாங்கி வச்சுக்கோங்க ஒவ்வொரு டைம் போய் வேண்டாம் நான் உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன் இப்போ வந்து இப்போ ஒன்றுலேருந்து பத்து வரைக்கும் ஒரே ஸ்கூலில் சில பேர் படிச்சிருக்க மாட்டாங்க ஒன்றுலேருந்து எட்டு வரைக்கும் ஒவ்வொரு ஸ்கூல்லேயும் அதுக்கு பிறகு இன்னொரு ஸ்கூல்லையும் படிச்சிருப்பாங்க ஸோ அப்படின்னா நீங்கள் எந்தெந்த ஸ்கூல்லனா படிச்சிங்களோ எல்லா ஸ்கூல்லையுமே இதே சர்டிஃபிகேட்டில் நீங்கள் சைன் வாங்கணும் இவன் இந்த வருஷத்துலேருந்து இந்த வருஷம் வரைக்கும் இந்த வ வகுப்புலேருந்து இந்த வகுப்பு வரைக்கும் எங்கள் ஸ்கூலில் தமிழ் மீடியம் படித்தான் அப்படின்னு அந்தந்த ஸ்கூல்லேயும் நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்க வேண்டியிருக்கும் அவ்வளோதான் எத்தனை ஸ்கூல் நீங்கள் படிச்சிருக்கீங்களோ அத்தனை ஸ்கூல்லேயும் நீங்கள் அத்தனை இதே இதை ச அத்தனை செராக்ஸ் எடுத்து நீங்கள் வாங்கிக்கணும் அத்தனை காப்பி உங்கள்கிட்ட இருக்கணும் அவ்வளோதான் இப்போ உதாரணத்துக்கு சில பேர் ஒன்றுலேருந்து எட்டு வரை அஞ்சில் அஞ்சு வரைக்கும் ஒரு ஸ்கூல் அஞ்சுலேருந்து எட்டு வரைக்கும் ஒரு ஸ்கூல் எட்டுலேருந்து அப்புறம் டென்த் வரைக்கும் ஒரு ஸ்கூல் இந்த மாதிரி தான் படிச்சிருக்கலாம் ஸோ அப்படின்னா அவங்க இதே சர்டிஃபிகேட்டை மூணு சர்டிஃபிகேட் வச்சுக்கணும் ஒன்றுலேருந்து அஞ்சு வரைக்கும் ஒன்று அஞ்சுலேருந்து எட்டு வரைக்கும் ஆறுலேருந்து எட்டு வரைக்கும் ஒன்று ஒம்பதுலேருந்து பத்து வரைக்கும் ஒன்று இந்த மாதிரி எத்தனை ஸ்கூல் படிச்சிருக்கீங்களோ அத்தனை ஸ்கூல் அத்தனை சர்டிஃபிகேட் வச்சுக்கணும் அவ்வளோதான் காலேஜ் அப்படி தனித்தனியாக ரொம்ப ரா படித்தது ரொம்ப ரேராக தான் இருக்கும் ஸோ அவங்க நீங்கள் உங்களுக்கு காலேஜில் நீங்கள் தமிழ் மீடியம் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அவங்கள்ட்ட நீ வாங்கிக்கலாம்